சென்னை தியாகராய நகரில் தீபாவளி கூட்ட நெரிசலை பயன்படுத்தி ஆந்திராவைச் சேர்ந்த பெண்ணிடம் 15 லட்சம் மதிப்புள்ள நகையை திருடிய மூதாட்டியை போலீசார் கைது செய்தனர். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு சென்னை தியாகராய நகரில் உள்ள ஒரு துணிக்கடையில் கூட்டம் அலைமோதியது. அங்கு துணிகள் வாங்க ஆந்திர மாநிலம் நெல்லூரைச் சேர்ந்த சைலஜா ரெட்டி என்பவரும் வந்திருந்தார். அப்போது தன்னுடைய கைப்பையில் இருந்த 15 லட்சம் மதிப்புள்ள நகை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் உடனடியாக மாம்பலம் போலீசில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் விசாரணையை தொடங்கிய போலீசார் கடையில் வைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சியின் உதவியோடு நகை திருடிய பெண்ணை உடனடியாக கைது செய்தனர். விசாரணையில் அவர் மயிலாப்பூரைச் சேர்ந்த மேரி என்பதும் ஏற்கனவே அவர் மீது பல வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. அவர் சிறையில் அடைக்கப்பட்டார்.